திரு ஜென்ரா, நான் அரசியல் சார்ந்திருக்கவங்கள்ட்ட அப்புறம் வரேன். இந்த நிகழ்வுகளை இப்போ இருக்கக்கூடிய நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இதில் இரண்டு தீர்ப்புகள், ரெண்டு பேரும் இந்நாள் அமைச்சர்கள், இரண்டு பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், இரண்டு பேரும் பொன்முடியையும் சேர்த்தா மூன்று பேருமே முன்னால் இதற்கு முந்தைய திமுக ஆட்சியில் அவர்கள் வந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான வழக்காக இருக்குது. இமானுல்லா சொன்ன மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டுருக்கிற நீதி நாயகத்திற்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட, அந்த தாமாக முன்வந்து ஒரு வழக்கை நடத்துவது அப்படிங்கிறதுக்கு பின்னால கொஞ்சம் அகவிருப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் எதை தேர்வு செய்வது அப்படிங்கிறதுல ஒரு அகவிருப்பம் ஒரு ரோல் பிளே பண்ணுமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அது எவ்வளவு தூரம் சரியான வாதம் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நமது முன் முடிவுகளின் அடிப்படையில் நம்மளுடைய தேர்வுகள் இருக்கின்றன அப்படின்னு ஒவ்வொரு மனிதரும் நினைச்சு பார்க்கலாம். அதுல சப்ஜெக்டிவான முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய, ஏன்னா செலக்டிவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம், நீங்க சப்ஜெக்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். நீங்க சொல்லக்கூடியதுல தனிநபர்களாக இருக்கும்போது அவங்க பார்வை என்பது ஒரு, நீதி அரசர்களாக வரும்போது இதையெல்லாம் இந்த தனிப்பட்ட பார்வைகளை ஒதுக்கிட்டு பொது நோக்கோடு பார்க்கிறோம் அப்படிங்கறதான இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அமைப்பாக இருக்குது அது வந்து கீழமை நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளும் அதே விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள் நம்பிக்கையே நமக்கு வரமாட்டேங்குதுன்னு கேக்குறேன். இது வந்து இதற்கு முன்னால பொன்முடி கேஸ் வரும்போது, அமைச்சர் பொன்முடியினுடைய தொடர்பான வழக்கு வரும்போது அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை, அந்த இதே நீதி நாயகத்தினுடைய அந்த தீர்ப்பை அரசின் மீது மிகப்பெரிய குற்றமாக, அரசின் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் தவறாக சித்தரித்து பேசிய பல முதுநிலை வழக்கறிஞர்களை நம்ம பார்த்தோம் அந்த சமயத்தில். இதே தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனா அந்த தீர்ப்புகளுக்கு பின்னால ஜுடிஷியரி வந்து நீதியை சிதைக்கிறது அப்படின்றதையும் அவங்க சொல்றாங்க. குற்றச்சாட்டை நீதித்துறையின் மேலும், கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய செயல்படுகின்ற அல்லது பொறுப்போடு இருக்கின்ற நீதி நாயகம் தவறு செய்கிறார், நீதியை சிதைக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சார்ஜை வந்து நீதித்துறை மீதான சார்ஜாக பார்க்காம திமுக மீதான சார்ஜாக மட்டுமே எடுத்துட்டு போவது எந்த வகையில சரியானது அப்படிங்கறதும் அதுல, அது நீதிபதியினுடைய தவறு அல்லவே. அதை எடுத்துட்டு போகக்கூடிய எதிர்கட்சிகளோ அல்லது மற்றவர்களோ அதுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கலாம். நீதிபதி அவர் இதெல்லாம் கடந்துதானே பார்ப்பாரு, கடந்து பார்ப்பார் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா இந்த தேர்வுகளில் தற்செயலானதாக இருக்குதா அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா இதுல அந்த நீதி இரண்டு தீர்ப்புகள்லயும் இன்னைக்கு வந்து அந்த இரண்டு தீர்ப்புகள்லயும் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு. விசாரணை அதிகாரி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு வழக்கறிஞர், நீதிபதி, நீதி நாயகம், இந்த மூன்று பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதன் மூலமாக நீதி சிதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. மூன்று பேரும் எதிரெதிராக இருக்கணும்னு ஏதேனும் கம்பல்ஷன் இருக்கா? அதாவது மூவரும் கூட்டு சேர்ந்து சரி செய்து நீதியை சிதைக்க கூடாதுங்கிறத என்னால புரிந்து கொள்ள முடியுது. அந்த மீனிங்ல தான் அவர் சொல்றாரு. ஆனா இதே மாதிரியான விஷயங்கள் பார்வைகள்ல ஒரே விதமாகவும் அதை பார்க்க கூடாதான்னு அந்த பாசிபிலிட்டி ஒன்னு இருக்கு. அது போக சூழலை கருத்தில் கொள்ளணும். நம்ம வந்து ஒரு தியரியை மட்டும் கருத்தில் கொண்டு பார்ப்பதை விட ஒரு சூழலை கருத்தில் கொண்டு பார்க்கணும்னா, இப்ப அதிமுக ஆட்சி நடக்குது, அதிமுக அமைச்சர்கள் மேல அந்த சமயத்தில் புகார் வருது, அதிமுக ஆட்சி நடக்கும் போது அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, டிவிஏசி பட்டும் படாமலும் அப்படிதான் செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன், பட்டும் படாமலும் ஒரு விசாரணையை மேற்கொண்டு எந்த பாதகமும் அந்த அமைச்சர் மீது வராமல் ஒன்றை செய்கிறார்கள், நீதிபதியும் அந்த சமயத்தில் அந்த ஆட்சியில் இருக்கிற பீரியட் வரைக்கும் எல்லாத்தையும் அடக்கி வாசிக்கிறார்னு வச்சுக்கோங்க, அல்லது நிலுவையிலேயே வச்சிருக்கிறாரு, அது ப்ரோக்ரஸ் ஆகாம இருக்கு, அப்பவும் அந்த மூன்று பேரும் ஒரே நேர்கோட்டில் தானே பயணிக்கிறாங்க. ஆட்சி மாறியதற்கு பிறகு வரக்கூடிய அரசு தங்களுடைய விசாரணைகள் மூலம், அது அவர் சொல்ற மாதிரி புதிய விசாரணையாக இருக்க வேண்டியது இல்லை, மறு ஆய்வாக இருக்க, அதுல சொல்லக்கூடியது புரியுது சார். இல்ல, அடிப்படையில இப்போ நீதியரசர் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இம்ரானும் அதை விளக்குறாரு, அதே விசாரணை அமைப்பு
அந்த விசாரணை இப்ப 2011, 2012, 2013 ஒரு நிலைப்பாடு எடுக்குது, 2021 வேற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இல்ல இல்ல தப்பே இல்லைன்னு சொல்லுது அப்படிங்கறத தான் அவர் பாக்குறாரு. இல்ல ஆட்சி மாற்றம் நகரக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது, அப்ப இந்த விசாரணை அமைப்புகள் சரியா இயங்குதாங்கிற ஒரு கேள்விதான் அவர் முன்வைக்கிறாருன்னு பார்க்க வேண்டியது. புதிய கண்டுபிடிப்புகள், புதிய சாட்சியங்கள் அல்லது புதிய ஆதாரங்கள் வரும்போது இருக்கலாம், நிலுவையில சும்மா தூங்கி கிடக்கிற ஒரு வழக்குக்கு புதிய வேகமும் பிறக்கலாம், வேகமாக போய்கொண்டிருக்கிற ஒரு வழக்கு வந்து மெதுவாகவும் மாறலாம். கீழமை நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை படித்து 3 நாட்களாக தூங்கவில்லை அப்படிங்கிறார், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதாக நீதியரசர் சொல்றாரு. சில தீர்ப்புகளை படிக்கும் போது வருஷக்கணக்கானாலும் அந்த தீர்ப்பை தீர்ப்பு வழங்கிய நாளிலிருந்து இன்று வரைக்கும் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகளை நினைச்சு இந்தியாவே தூங்காமல் இருக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம், இந்தியாவே இரத்த கிளறியை பார்த்துட்டு இருக்கிற சூழலை பார்த்துட்டு இருக்கிறோம். சில தீர்ப்புகளை அப்படியும் கோட் பண்ண முடியும், ஆனா நமது நீதித்துறை ஸ்ட்ரக்சர்ல அவங்க தான் உச்சபட்சமாக இருந்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அந்த தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஓகே, அதனால இந்த இந்த வழக்குகள்ல அதுலதான் செலக்டிவ்னஸ் அந்த வார்த்தைகள்லயும் அந்த தேர்வு செய்திருக்கக்கூடிய அந்த 3 வழக்குகளும் செலக்டிவாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. ஓகே ஓகே, ரைட், பேசலாம். நான் பரந்தாமன் அவர்கள்ட்ட போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல திரு செம்மலை எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை? நீதிமன்றத்தினுடைய தாமாக முன்வந்து எடுக்கக்கூடிய வழக்கு, அதே போல அதுக்கு எதிர்வினையும் இருக்கு. இன்னைக்கு திரு ஆர் எஸ் பாரதி குறிப்பிட்டார், அவரும் வழக்கறிஞர், 45 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து சட்டத்துறையில் இருக்கிறேன், இது ரொம்ப ஒரு ஒரு வேறு விதமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. அரசியல் தலையீடு இருப்பதா சொல்ல மாட்டேன், ஆனால் குறிப்பிட்ட வழக்குகளை மட்டுமே தேர்வு செய்து வழக்கு தொடர காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்புறார். அதாவது திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள், அதாவது நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறாரே தவிர நீதிபதியை அவர் விமர்சிக்கவில்லை. அதற்காகத்தான் ரொம்ப காஷியஸாக, ரொம்ப எச்சரிக்கையாக சொல்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதுக்கு உள்நோக்கம் இருக்கிறதோ என்று தோன்றுகிறது என்று சொல்கிறார். ஆனால் இதில் என்னை பொறுத்தவரையில் உள்நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. காரணம், உயர்நீதிமன்ற நீதியரசர் அரசியல் அமைப்பு சட்டம் 226 அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், முடியும் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, காரணம் இப்போ திரு இமாருனார் கூட சொன்னார், இது போன்று சூமோட்டோவோ எடுப்பதற்கு பிரசிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது சாதாரண கீழமை நீதிமன்றத்தில் அது வழக்கத்தில் இருக்கிறது, ஆனால் சிறப்பு நீதிமன்றத்திலே அப்படி இல்லை என்று சொல்லுகிறார். கீழமை நீதிமன்றமானாலும் சிறப்பு நீதிமன்றம் ப்ரொசீஜர் ஒன்று தான். ஓகே, ஏப்ப அதாவது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிறப்பு நீதிமன்றத்தை மானிட்டர் செய்கிற, அதாவது கண்காணிக்கிற அந்த பவரை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்திருக்கிற போது இவர்கள் வந்து சூமோட்டோவை எடுப்பதை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது. ஓகே, காரணம் பல வழக்குகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், அதாவது யாரும் கடிதம் எழுதுவதை வைத்துக் கொண்டே அந்த கடிதத்தை வைத்தே ரிட்டாக அதை ட்ரீட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ஜெயில இருக்கிற ஒரு கைதி போட்ட ஒரு அப்ளிகேஷனை வச்சு சூமோட்டோவா கேஸ் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இருக்குது, பிரசிடென்ட் இருக்குது. அதனால இதை இந்த இதை பொறுத்தவரையில உள்நோக்கம் இருப்பதாக சொல்லுவது தவறு. காரணம் இல்ல, அதுல நீதியரசர் உள்நோக்கம் தாண்டி இருக்கிறார். ஒரு ஒப்பீட்டு அவர் சொல்றாரு, ஆர் எஸ் பாரதி பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, நீதிமன்றங்களின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீதிபதிகளின் மீது நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வழக்கை உதாரணத்தை காமிக்கிறார். 3,600 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கு, நீதிமன்ற நேரத்தை வீணடிக்க வேண்டாம்னு வழக்கை முடித்து வைத்து விட்டார். 2 வாரங்களில் 44 லட்சம் ரூபாய் அப்புறம் 72 லட்சம் ரூபாய் வழக்குகளை எடுக்கிறாரு, இதுக்கான நேரத்தை செலவழிக்கிறார். இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒப்பீட்டையும் அவர் சொல்றாரு. இல்லை சரி, ஒப்பீட்டுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். அதாவது இந்த வழக்கு, அதாவது அமைச்சர் திரு கே கே எஸ் ஆர் மீதும் அமைச்சர் திரு தென்னரசு மீதும், அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி போட்ட வழக்கு. ஆனால் எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மீது ஆர் எஸ் பாரதி தனிநபராக வழக்கு தொடர்ந்தார். அது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு அறிக்கையை
நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த காரணத்தினராக அந்த அறிக்கையின் அடிப்படையிலே கேஸ் டிஸ்போஸ் செய்யப்படுகிறது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு அவர் ஆர் எஸ் பாரதி அவர் செல்லுகிறார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்து அவர் தீர்ப்பளிக்கிறார். எனவே அதை இதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது டிவிஎஸ்ல திரு இமானுவேல் சொன்னதை போல என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், அதாவது இந்த வழக்கை திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் மட்டுமே எடுக்கப்படுதா? சொத்து குவிப்பு வழக்குகளை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் எதிர்கொள்கிறார்கள், அவர்கள் மீதான வழக்குகள் இருக்கு, அவர்கள் விடுவிக்கப்பட்டதும் இருக்கலாம், இதெல்லாம் விட்டு இவங்க மீது மட்டும் வருவது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். பிக் அண்ட் சூஸ் சொல்றாரு. இல்ல இல்ல, அதுதான் சொல்றேன். அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, செல்லட்டும். உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால், திரு இமானுவேல் சொன்னதை போல, ஜெயராம் சொன்னதை போல, இப்பொழுது பொன்முடி வழக்கை எடுத்துக்கொண்டால் அவசரம் அவசரமாக இந்த வழக்கை வேறு மாவட்ட நீதிபதிக்கு மாற்றி அந்த மாதிரி அந்த இதில் சரியான விசாரணை இல்லாமல் வழக்கை விரைவாக முடிப்பதற்கு என்ன காரணம்? அது ஒன்று. அதே போல KKSR திரு தங்கம் தென்னரசு வழக்குகளிலே இதில் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இப்பொழுது அப்பொழுது டிவிஎஸ்சி சார்ஜ் ஷீட் போட்டுட்டு டிவிஎஸ்சி இப்பொழுது டிவிஎஸ்சி வழக்கிலே முகாந்திரமில்லை என்று சொன்னால், நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள் மூலமாக கேட்கிறேன், புலனாய்வு அதிகாரி இறுதி அறிக்கை கொடுத்த பிறகு டிவிஎஸ்சி எப்படி ஒரு அது காவல் ஆய்வாளரை வைத்து எப்படி அறிக்கை சமர்ப்பிக்க முடியும்? புலனாய்வு அதிகாரி தெளிவாக இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்காமல் இதில் அவசரம் அவசரமாக ஒரு காவல் ஆய்வாளர் கொடுத்த அறிக்கை எப்படி ஏற்றுக்கொள்வது? இதில் என்ன நடந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தெளிவாக சொல்லுகிறேன், இது அப்படி 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 ஆய்வாளர் அறிக்கை கொடுத்தால் அரசு வழக்கறிஞர் அதை கேள்வி கேட்டிருக்க வேண்டும், நீதிமன்றமும் அதை கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அரசு பிபி அதாவது அரசு வழக்கறிஞர் கேள்வி கேட்காததற்கு காரணம், அவர் திமுக ஆட்சியிலே கட்சிக்காரர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமித்ததன் காரணமாக அவர் அமைதியாகிவிட்டார். ஆனால் நீதிபதி கேள்வி கேட்டிருக்க வேண்டும், புலனாய்வுத்துறை அதிகாரி அறிக்கை சமர்ப்பித்த பிறகு எப்படி ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கலாம் என்று கேள்வி கீழமை நீதிமன்றம் அந்த கேள்வி எழுப்பி இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட சொல்றீங்க. எதிர்த்து வைக்கணும், அதை பத்தி பரந்தாமட்ட கேட்கலாம். ஒரு கேள்வி இங்க என்ன வருதுன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. நீதிபதி இப்ப சாதாரணமா ஒரு பெயில் போடுறோம், ஜாமீன் போடுறோம், பிராசிகியூஷன் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிடுறாங்க, ஒரு அக்யூஸ் இருக்கு, பெயில் போடுறாங்க, பிராசிகியூஷன் சைடுல நோ அப்ஜெக்ஷன் சொல்றாங்க. இருந்தாலும் அந்த கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் வச்சு நீதிபதி அரசு தரப்பு நோ அப்ஜெக்ஷன் சொன்னாலும் ஜாமீன் விடாமல் பல வழக்குகள் முடிந்திருக்கிறது. எனவே நீதிபதி இந்த நிகழ்வில் இதை விசாரித்திருக்க வேண்டும், இதை கேள்வி கேட்டிருக்க வேண்டும். நிச்சயம் அரசு வழக்கறிஞரும் சைலண்ட் ஆகிவிட்டார். அதுக்கான பதில் நான் கேக்குறேன், ஒரு கேள்வி பொலிட்டிக்கலா வர்றது என்ன இருக்குன்னா, நீங்க சொன்ன அடிப்படையில இப்ப விசாரணை இல்ல, விசாரணை அதிகாரி அரசியல் ரீதியா செயல்படுறாரு, கட்சி எது ஆட்சியில் இருக்கோ அதன் அடிப்படையில் செயல்படுறாரு, அல்லது அரசு வழக்கறிஞர் அது போல செயல்படுறாரு அப்படின்னா, 2012 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது, 2013 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுது, 2012 வழக்கு பதிவு, அதுக்கு பிறகு 8 ஆண்டுகள் ஏன் அந்த வழக்கில் எதுவுமே நடக்கல? நீங்க தான் ஆட்சி பொறுப்புல இருந்தீங்க, உங்களுடைய ஆட்சி பொறுப்புல தான் இருந்துச்சு, அப்ப அதுல எந்த நகருமே ஏன் இல்லாமல் இருந்ததுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, எந்த ப்ராகிரஸும் ஏன் இல்ல? அப்ப இருந்த விசாரணை அதிகாரி, அப்ப இருந்த நீதிபதி, அல்லது நீதிபதி கூட இல்ல, அப்ப இருந்த அரசு வழக்கறிஞர் ஏன் அதை சைலண்டா விட்டாங்க, எந்த ப்ராகிரஸ் இல்லாம போச்சு அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே வரும்ல.
இல்ல உனக்கு அதாவது அதே நான் சொல்றேன், அதாவது அந்த நீண்ட நாள் இழுத்தடித்தது அரசு தரப்பல்ல, எங்களுடைய ஆட்சியிலே அரசு தரப்பல்ல, அரசு தரப்பு விரைவாக முடிப்பை வற்புறுத்தியது. ஆனால் அக்யூஸ் சைட்ல அதாவது எதிர்தரப்புல குற்றம் சாட்டப்பட்டவருடைய வழக்கறிஞர் வாய்தா வாங்கும் போது கோர்ட்டை அனுமதிக்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும், அரசாங்கம் ஒண்ணும் செய்ய முடியாது. அரசு வழக்கு 8 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலகட்டம் இல்லையா? பொன்முடி வழக்கு 22 ஆண்டுகள் அவர்கள் கேஸ் அது. இவங்க ரெண்டு பேரும் 10 வருஷங்கள் இருக்குன்னா அவரது 22 வருடம் ஓல்டு கேஸ் ஆட்சியில். எஸ் இப்ப பொன்முடி வழக்குல எங்க ஆட்சி காலம் தான் நீண்ட காலமா இருக்கும். அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் இல்ல இல்ல அதான் சொல்றேன், எங்களுடைய ஆட்சி காலத்தில் குற்றம் சாட்டப்படுறவர்கள் இழுத்தடித்தார்கள். ஆனால் இப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவசர அவசரமாக வழக்கை முடிக்கிறார்கள். அதில் தான் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. அதைத்தான் உயர்நீதிமன்ற நீதியரசர் அந்த நடைமுறை சரியாக இல்லை, அதாவது மோசமான நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த உத்தரவை பார்த்து நான் 3 நாட்களாக தூங்க முடியவில்லை என்று வேதனைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நடைமுறை முறைகேடான நடைமுறையாக அவர் கருதுகிறார். இப்ப இந்த விடுவிக்கப்படுறது இதுல தவறு நடந்திருக்கு, சுமோட்டோவா எடுக்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது நீதிமன்றம் நீதியரசர் பாக்குறாரு, அவர் சட்ட ரீதியா தன்னுடைய பார்வையை செலுத்தி இந்த முடிவு எடுக்கிறார். இன்னொரு பக்கம் பல வழக்குகள் இருக்கு, ரஃபேல்ல தொடங்கி பல வழக்குகள் இருக்கு. உள்ளூர்ல பார்த்தோம்னா சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் விடுவிக்கப்பட்டார். இப்ப இது சரியானதா தவறானதா அப்படின்னு நீதிமன்றம் உள்ள வந்திருக்கணுமா? இந்த மாதிரி எல்லா வழக்குகளுமே வர வேண்டி இருக்கிறதா? ஒரு அரசியல் கட்சியிலிருந்து திரு செம்மலை அதை எப்படி பாக்குறாரு? அதாவது முறையாக விசாரித்து சாட்சியங்களை விசாரித்து அதே போல ப்ராசிக்யூஷன் தரப்பிலே இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆதாரங்களை எல்லாம் சரிபார்த்து நீதி பரிபாலனம் செய்திருந்தால் அது விடுதலையானாலும் சரி அது தண்டனையானாலும் சரி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த இரண்டு இதுவரைக்கும் இல்ல இல்ல இந்த வழக்கு தவிர்த்து நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்றது சரி, இந்த வழக்குகளை நாம வந்து ஒரு எக்ஸம்ஷனல் கேஸா வச்சுப்போம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் இம்ரான்டி அதான் கேட்டேன், இப்ப இது ஒரு பிரசிடென்ஸா வருது, எல்லா வழக்குகளிலும் இது போன்று அப்படின்னு நம்ம முன்னெடுக்க வேண்டி இருக்கிறதா? அதை எப்படி அணுக வேண்டி இருக்கு? நான் ஒரு நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வரலாம், ஆட்சியில் இருந்திருக்கீங்க அப்படின்னா இதையெல்லாம் இப்ப வந்து எப்படி அணுக வேண்டி இருக்குன்னு ஒரு கேள்வியும் சேர்த்தே தானே வரும். நிறைய வழக்குகள்ல விடுதலை ஆறாங்க, நிறைய வழக்குகள், ஆயிரக்கணக்கான வழக்குகளுக்கும் எஸ் இல்ல எல்லா அரசியல்வாதிகள் அவர் ஒரு முடிவெடுக்கிறார், இப்படிதான் இதுவரைக்கும் நம்ம நினைக்கிறோம். இதுவரைக்குமான எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளையும் நாம் அப்படிதான் ஏற்றுக்கொள்கிறோம். திரு ஜென்ரான் சொல்றாரு, எவ்வளவோ பாதிப்புகளை சமூகத்துக்கு உருவாக்குறது அப்படின்னு நான் நினைச்சா கூட நான் சைலண்டா தான் போறேன், ஏன்னா நீதிமன்றத்தினோட தீர்ப்பு அது அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற போது இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா இப்ப இதை எப்படி அணுகிறது அப்படிங்கறத நான் கேட்கிறேன். அப்ப இதுவரைக்குமான எல்லா வழக்குகளையும் பார்க்கப்பட்ட பார்வைகள் எல்லாமே மாற்ற வேண்டி இருக்கிறது. அதாவது இல்ல இல்ல அதுதான் சொல்றேன், எல்லா வழக்குகளுக்கும் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளுக்கும் இது பொருந்தாது. அதாவது உயர்நீதிமன்ற நீதியரசர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், அதாவது இந்த வழக்கில மோசமான நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ப்ரொசீஜர் ஒண்ணுதான், ப்ரொசீஜர் சரியாக இருந்தால் நீங்க சொல்றது லீகல் பாயிண்ட்ஸ். மோசமான நடைமுறை இந்த வழக்கை இந்த நீதியரசர் பார்த்திருக்கிறார், அவர் பார்வையில இதுல தவறுகள் இருக்கு, நான் சூமோட்டோவா எடுக்கிறேன். ஆர் எஸ் பாரதி என்ன கேட்கிறாரு, திரு ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி அவர்கள், அதே போல திரு நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்காங்களே, இவர்களுக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இவர்களுக்கு மீதெல்லாம் அப்ப வந்து இவங்கெல்லாம் சரியா இருக்காங்கன்னு பாக்கணுமா? அப்ப அந்த நீதிபதிகள் சரியா இருந்தாங்களா, அல்லது அப்போது அதுல விசாரணைகள் சரியா நடத்தப்பட்டதான்ற கேள்விகள் எல்லாம் எழுப்ப வேண்டியிருக்கா அப்படின்னு கேட்கிறார். இல்ல அதான் நான் சொல்றேன், அதாவது எந்த அரசியல் குற்றம் அரசியல்வாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி முறையாக விசாரணை நடத்தி விடுதலை செய்யப்பட்டாலோ தண்டனை வழங்கப்பட்டாலோ அதை நாம் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இந்த 3 குறிப்பிட்ட வழக்குகளில் சரியான நடைமுறை பின்பற்றவில்லை, மோசமான நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது, ப்ரொசீஜர் ஹஸ் நாட் பீன் ஃபாலோட், அதுதான் குறிப்பா சொல்றது. அவசரம் அவசரமாக வழக்கை முடித்திருக்கிறார்கள். அது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு புலனாய்வு அதிகாரி
அறிக்கையை புறந்தள்ளிவிட்டு புலனாய்வு அதிகாரி இறுதி அறிக்கையை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு காவல் ஆய்வாளர் கடைசியிலே ஒரு ஒரு ரிப்போர்ட் கொடுத்து இத கேஸ் நோ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விடுதலை பண்றாங்கன்னா அதுதான் ப்ரொசீஜர் ஹஸ் நாட் பீன் ஃபாலோட் சொல்லுகிறேன். பேசலாம் திரு பரந்தாம்.